ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எதை பத்தி அப்படின்னா, நுரையீரல் சளியை வந்து நம்ம உடம்புல இருந்து முழுவதும் வெளியேற்றணும், அதே நேரத்தில் இருமலையும் நம்ம வந்து டோட்டலாக நம்ம உடம்புல இருந்து குறைக்கணும் அப்படின்னா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இருமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு சிலருக்கு வந்து வறட்டு இருமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி வந்து அவங்க எவ்வளோதான் சிரப் சாப்பிட்டாலும் என்ன தான் வந்து மெடிசன் எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து இருமல் வந்து நிற்காது. ஒரு சிலருக்கு கவலைகள் அதிகமாச்சு, நம்ம எதை பற்றியோ வந்து அதிகமாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருமல் வந்து உண்டாயிரும். அது வந்து நிற்கிறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். ஒரு சிலருக்கு நைட்டு தூங்க போனால் உடனே வந்து இருமல் ஸ்டார்ட் ஆயிரும், பெட்டில் படுத்ததுமே வந்து இருமல் வந்துடும். ஒரு சிலருக்கு வயிறு எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருமல் வந்து வரட்டு இருமலாக மாறி உங்களுக்கு வந்து இருமல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தாலும் வந்து நிற்காது. இன்னொரு ஒரு சிலருக்கு குளிர்ச்சியான பொருட்கள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சிலருக்கு இருமல் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப திரும்ப வந்து அவங்க உடம்புல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இருமலோட சேர்த்து ஒரு சிலருக்கு வந்து ரத்தமும் சேர்ந்து வரும், சளியோட சேர்ந்து ரத்தம் வரும். அப்போ நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி வந்து இருமலின் காரணமாக மேலே இழுத்து உங்களுக்கு தொண்டை பகுதியை கிராஸ் பண்ணி வரும்போது தொண்டை பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள், மிக மெல்லிய இரத்த நாளங்கள் வந்து வெடித்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு சளியோட சேர்த்து வரும். ஸோ இந்த மாதிரி இருமல்களுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு வந்து இம்பூரல். இம்பூரல் அப்படின்றது ஒரு செடி வகை. இந்த இம்பூரல் வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு லேகியமாகவும் கிடைக்குது, மாத்திரைகளாகவும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குது, அதாவது சூரணமாகவும் கிடைக்குது. ஸோ இதை வாங்கி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி, ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இம்பூரல் அப்படின்றது ஒரு செடி வகை தான், தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலையும் காணப்படக்கூடிய ஒரு செடி வகை. இது வந்து தரிசு நிலங்கள்லையும் பொட்டல் நிலங்கள்லையும் காணப்படும். இப்போ நான் இமேஜில் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன மூக்குத்தி பூ மாதிரியான பூக்களை கொண்ட இந்த இம்பூரல் மிக மெல்லிய இலைகளை நீளமாக கொண்டிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த செடியை வேரோடு பிடுங்கி இதனுடைய மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நீங்கள் கொதிக்க விட்டு 1 டம்ளராக வத்தவும் நீங்கள் குடிக்கலாம். எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி அந்த இருமல் உடனடியாக வந்து உங்களுக்கு கியூர் ஆகும். 2 நாட்களில் நீங்கள் டோட்டலாகவே இருமல்லேருந்து வெளியில் வந்துடலாம். இதற்கு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இம்பூரல் காணாமல் இருமி இருமி செத்தேனோ அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்களுடைய பழமொழி. அதாவது இருமல் வந்துச்சு அப்படின்னாலே இம்பூரல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி, என்ன வகையான இருமலாக இருந்தாலும் சரி, இம்பூரல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாகும். நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னா இந்த செடி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு மாத்திரை வந்து கன்வீனியண்டாக இருக்கும்னா அதை சாப்பிட்லாம். இல்லை சூரணம் வாங்கினீங்கன்னா சுடு தண்ணீர் காய்ச்சி வெதும்பலான நிலையில் 1 ஸ்பூன் எடுத்து கலக்கி விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிரப்பும் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக இந்த இம்பூரல்ல வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிடும். ஸோ இம்பூரல் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதனுடைய பயன்களை பற்றி தெரிஞ்சு, இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளும் நெக்ஸ்ட் டே 360க்கு இதுவரை தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.